அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நம்ம நாட்டினுடைய வரலாறுல ஒரு பதியப்பட வேண்டிய அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 22 ஒரு நாள், அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 ஒரு நாள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓட் பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட் பண்ணீங்கலாம் கேட்க போகிறது இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பீங்க. இந்த வாட்டி வந்து எலெக்ஷனில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும், இந்த தடவையும் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1,71,40,354 பேர் வந்து வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க. அதில் அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஊர் எந்த ஊர், எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஹா மாவட்டம். கம்பஹா மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 18,81,129 பேர் வரைக்கும் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல கொழும்பு மாவட்டம், 17,65,351. இதில் இந்த 10வது பாராளுமன்றத்துக்குரிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஓட் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து வாக்களித்த வீதங்களை வந்து நான் குறிப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். என்னன்னா, மேல் மாகாணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 47 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட இருக்காங்க. அடுத்தது வந்து வடமேல் மாகாணம், குருநாகல் மாவட்டம், புத்தள மாவட்டம் உட்பட இந்த வடமேல் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 23 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட இருக்காங்க. மத்திய மாகாணம், நுவரலியா, கண்டி, மாத்தளை, 3 டிஸ்ட்ரிக்ட் உள்ளடக்கிய மத்திய மாகாணத்துக்குரிய 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட இருக்காங்க. வடமத்திய மாகாணம், அனுராதபுரம், புலனறுவை, அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட், புலனறுவை டிஸ்ட்ரிக்ட், இது ரெண்டுமே சேர்ந்த வடமத்திய மாகாணத்தில் 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த தடவை தெரிவு செய்யப்பட இருக்காங்க. காலி, மாத்தரை, ஹம்மான் தோட்டை அப்படின்னு 3 டிஸ்ட்ரிக்ட் உள்ளடக்கிய தென் மாகாணத்தில் 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்காங்க. ரத்தினபுரி, கேகாலை மாவட்டத்தை உள்ளடக்கிய சப்ரகமோ மாகாணத்தில் வந்து 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட இருக்காங்க. மதுரை, மொனராகலை மாவட்டத்தை உள்ளடக்கிய ஊவா மாகாணத்தில் 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்த்து மாகாணத்துக்கு மாகாணம் இத்தனை இத்தனைன்னு சொல்லிட்டு 196 பேர் வந்து செலக்ட் பண்ணப்பட இருக்காங்க. 29 பேர் தேசியல் பட்டியல் மூலமாக வந்து வர இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல சம்பவங்களும் நடந்திருக்கு, கெட்ட சம்பவங்களும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட முப்படையினரும் சேர்ந்த 90,000 உட்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், போலீஸார்கள் நிறைய பேர் வந்து கடமை ஆற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் சட்டத்தரணி நிஹால் தல்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 63,145 போலீஸார் வந்து நேரடியாக பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு 3,200 போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. 3,000 அதிகமான போலீஸ் குழுக்கள் நடமாடும் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 12,000 அதிகமான சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து இன்னைக்கு தேர்தல் கடமைகளில் வந்து ஈடுபடுத்தப்பட்டு இருந்தாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 2034 வாக்கு எண்ணும் நிலையங்களில் வந்து வாக்கு எண்ணப்பட இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு இடையில மிக முக்கியமாக 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் இன்னைக்கு மக்கள் வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை விதமான வாக்களிப்புகள் வந்து வீதங்கள் வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது நான் அந்த வீடியோ எடுக்கும் பொழுது 6 மணி முடிஞ்சிருச்சு, எத்தனை வீதம்னு பார்ப்போம். அதன ஊடகம் வந்து இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. கொழும்பு மாவட்டம் 65 விதமான வாக்குகள் பதிவாகி இருக்கு, ஓரளியாவில் 68 விதமான வாக்குகள் பதிவாகி இருக்கு, குருநாகல் 64 விதமான வாக்குகள் பதிவாகி இருக்கு, மட்டக்களப்பில் 61 விதமான வாக்குகள் பதிவாகி இருக்கு, மாத்தறையில் 64 விதமான வாக்குகள் பதிவாயிருக்கு, புத்தளத்தில் 56 விதமான வாக்குகள் பதிவாகியிருக்கு, அனுராதபுரத்தில் 65 விதமான வாக்குகள் பதிவாயிருக்கு, பதுளையில் 66 விதமான வாக்குகள் பதிவாகியிருக்கு, மன்னாரில் 70 விதமான வாக்குகள் பதிவாகியிருக்கு, திருகோணமலை 67 வீதம், முல்லைத்தீவு 63 வீதம், புலனறுவை 65 வீதம், ரத்தினபுரி 65 வீதம், காலி 64 வீதம், யாழ்ப்பாணம் 69 வீதம், ஹம்மாந்தோட்டை 60 வீதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்கள் இருக்குது நம்ம நாட்டில், ஆனாலும் தேர்தல் மாவட்டங்கள் 22 தான் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் நல்ல சம்பவங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, திருகோணமலையை சேர்ந்த யோன் பிலிப் லூயிஸ் அப்படிங்கிற ஒருத்தர், 106 வயதை சேர்ந்த ஒருத்தர், அவர் 1918 பிறந்திருக்காரு. இவர் இன்னைக்கு திருகோணமலையில் போயிட்டு தன்னுடைய வாக்கை வந்து பதிவு செஞ்சுருக்காரோ, அவர் இலங்கையில் நடைபெற்ற எல்லா பாராளுமன்ற தேர்தல்களையும் வந்து வாக்களிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்காரு, 22 வயசு வந்து திருகோணமலைக்கு வந்து வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கிடையில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்குச்சீட்டை வந்து கிழிச்சு
வீசிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. இல்லை, நீங்கள் மூணு பேர் மரணமாயிருக்காங்க. ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்கள், ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கோப்பாய் பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில், கண்காணிப்பு கடமையில் வந்து ஈடுபட்டு இருக்கும் பொழுது வந்து இன்னைக்கு திடீர் சுகோவினமுற்று உயிரிழந்து போயிருக்காங்க. அதே மாதிரி சிவில் உத்தியோகத்தர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு கெஸ்பேவா பகுதியில் 48 வயதான பெண்மணி ஒருத்தர் வந்து திடீர் சுகோவினமுற்று மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொப்பேகானே பிரதேசத்தில் 57 வயதான ஆண் வந்து உயிரிழந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அவங்களுடைய பிரேத பரிசோதனைகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். அவங்களும் எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்திருப்பாங்க, அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை வாக்களிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேருடைய சோசியல் மீடியாவில் போய் தேடினோம், அவங்களுடைய ஃபோட்டோஸ் கூட கிடைக்கல. தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த 5:30 வரைக்கும் எனக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு போறேன். அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு தன்னுடைய மனைவியோட வந்து ராஜகிரிக்கு வந்து வந்திருந்தாங்க. அந்த வீடியோக்கள் வந்து இன்னைக்கு ஷேர் ஆகியிருந்தது. ஹிருணிகா பிரேமச்சந்திரா அவர்கள் தான் வாக்களிச்சுட்டு இப்படின்னு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஊர்லேயே போய் வாக்களிச்சிருக்காங்க, மன்னார்ல. ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் தங்களுடைய சகாக்களோட போய் அவரும் ஓட் போட்டிருக்காரு. சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து போட்டிருக்காங்க, ஓட் போட்டிருக்காங்க. செந்தில் தொண்டமான் அவர்கள் ஓட் பண்ணிருக்காங்க. அவருடைய காணொலி வெளியாக இருந்தது, போட்டோஸ் கூட வெளியாக இருந்தது. விஜித ஹேரத் அவர்கள் அமைச்சர் விஜித ஹேரத் ரொம்ப சிம்பிளா போயிட்டு ஓட் போட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் பஞ்சிகாவத்தையில போயிட்டு ஓட் போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா போயிட்டு ஓட் போட்டிருக்காங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வெளியாகி இருந்தது. 108 காவல் படையினர் இதெல்லாம் இல்லை, அவர் கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க கூட போயிட்டு அவர் ஓட் போட்டு வந்திருக்காரு. முஸ்லீம் காங்கிரஸ் லீடர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் வந்து ஓட் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து இன்னைக்கு புகைப்படங்களை வந்து போட்டிருந்தாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் அவங்களும் போயிட்டு ஓட் பண்ண புகைப்படங்கள் போட்டிருக்காங்க. வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்கள் வேட்பாளர், இவரும் வந்து ஓட் போட்டு பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அவர்கள், அது மாதிரி இம்தியாஸ் பாக்கீர் மாக்கர் அவர்கள் இப்படி நிறைய பேர் போயிருக்காங்க. வேலுக்குமார் அவர்கள் ஓட் போட்டிருக்காரு, அவருடைய இது நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு புகைப்படத்தை பகிர்ந்தது மட்டும் இல்லாம. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய மனைவி சகிதம் போயிட்டு ஓட் போட்டிருந்தாங்க. இதுக்கு இடையில மனோ கணேசன் ஐயா அவர்கள் அவங்களுடைய மனைவி கூட போயிட்டு ஓட் போட்டிருந்தாங்க. நாமல் ராஜபக்ஷ அவர்கள் போட்டிருந்தாங்க. இப்படி எனக்கு கிடைச்ச வகையில் கொஞ்சத்தை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வந்து ஓட் போட்டிருக்காங்க. அதோட தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நைட் 10 மணி அளவுக்குள்ள வாக்குகள் வந்து வெளியாகும்னு சொல்லி. இன்னைக்கு தபால் மூலமான வாக்குகளை எண்ணும் பணிகளும் ஆரம்பிச்சாச்சு. 7 மணிக்கு தான் எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. நள்ளிரவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகள் வெளியாகும். அதோட நாட்டினுடைய காலநிலை பார்த்திங்கன்னா அவ்வளவு இடியுடன் கூடிய மழை பெய்கிற அளவுக்கு வந்து நாட்டினுடைய காலநிலை வந்து இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. இதுக்குள்ள தேர்தல்கள் வந்து எங்கள் ஏரியாலெலாம் வந்து அந்தளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் கிடையாது, ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு ஈவினிங் நமக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு பெரும்பான்மை இருக்க போகுது, யார் புதுமுகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். நாளன்னைக்கு உத்தியோகபூர்வமாக நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் எதுவுமே பதிவாகல, அமைதியான முறையில் வந்து தேர்தல் நடக்கிறதாகவும் நிஹால் தல்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 6 மணி வரைக்கும் ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோ 9-10 மணி ஆகும் பொழுது என்ன நடக்குதுங்கிறதை பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க, ஓட் போட்டிங்களா, யாருக்கு ஓட் போட்டிங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.